ஹலோ ஆல், வெல்கம் டு பெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெரிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஸ்டஃப்டு பன் எப்படி பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பீஸா மாவை ஆஸ் யூஷுவல் நம்ம பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பீஸா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, மைதா, சர்க்கரை, உப்பு, கொஞ்சமாக ஆரிகானோ, ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி இதில் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணிடணும். ஸோ அது எப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால தான் அதை கட் பண்ணிட்டேன் நான். ஸோ 2 hours அப்புறம் இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன், சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி. இப்போது இதை வந்து நம்ம பீஸாலாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேனில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி மாவு போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாவை ப்ளேஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி கொடமிளகா, ஒரு கைப்பிடி பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் கஸ்தூரி மேத்தியும் லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பன் மாதிரி ரெசிபீஸ்க்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு அரை டீஸ்பூன், ஆரிகானோ ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும் வந்து ஸ்டஃபிங் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீஸா சாஸ் வந்து ஒரு 1.5 teaspoon அதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் ரெடி. இந்த ஸ்டஃபிங்க்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், கேபேஜ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஈவன் சிக்கன் நான்வெஜ் ஸ்டஃபிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் நார்மலாக பன் மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஷேப் ட்ரை பண்ண போகிறேன், அது எப்படின்ட்டு உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் ஷீட்டு, இது இல்லைனாலும் மொசரெல்லாம் இல்லை செடார் நீங்கள் வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணியும் மேலே தூவிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸை வந்து பீஸா கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இது வந்து ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அடி பாகமும் மேல் பாகமும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா அது வந்து சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த ரெண்டு சைடையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம வந்து பின்னல் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைட் ரைட் சைடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஒரு ஒரு பீஸா எடுத்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஷேப்பில் தான் இது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக எனக்கு வந்தது. இது அப்படியே நான் ஒரு 1/2 hour வச்சுட்டு போகிறேன், அப்போ தான் இன்னும் நல்லா ரைஸ் ஆகி பன் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மில்க் வாஷ் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பால் வந்து அப்ளை பண்ணலாம், இல்லை எக் ஒயிட் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எதுக்குன்னா ஒரு கலர் வர்றதுக்கு தான், மேலே வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும். லாஸ்ட்டாக ஆரிகானோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் வந்து 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கன்வெக்ஷன் மோடில் உள்ள ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதே டெம்பரேச்சரில் கன்வெக்ஷன் மோடில் 180 degrees நான் வந்து ஒரு 20 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து பன்னோட ரிசல்ட் நல்லா வராது. இது சிம்பிளாக வீட்லேயே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா இப்போ லாக்டவுனில் வெளியில் போய் நம்ம வாங்கி சாப்பிடவும் முடியாது இல்லையா. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 2 மணிக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி போல் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு பன் ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் ஸ்டஃப்டு பன். லாஸ்ட்டாக வந்து பட்டர் எடுத்து அப்படியே அது மேலே சூடாக இருக்கும் போது அப்படியே தேய்ச்சி விட்ருங்க, அது அந்த சூட்லேயே பட்டர் மெல்ட் பண்ணி தானே அது மேலே அப்ளை ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் பன்னீர் ஸ்டஃப்டு பன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போது லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 minutes நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2:00 நீங்கள் வந்து பீஸா மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்க, அந்த மாவு பேஸ் பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா 4:00, 5:00 போல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஓவனில் போட்டிங்கன்னா 6:00 டீ கூட உட்காந்து இந்த பன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு பன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான்வெஜ்மே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இல்லை ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது உங்களுக்கு வந்து மிஞ்சிருச்சுன்னா கூட இந்த மாதிரி பன் மாதிரி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். பெரிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.